நண்பர்களே, கால மாற்றத்தில் நம்முடைய வாழ்க்கை முறையிலையும் ஒவ்வொரு செயல்முறையிலையும் மாற்றங்கள் வந்துட்டு தான் இருக்கும். சினிமாவிலையும் ஒரு சில மாற்றங்கள் காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறிட்டே வருது. அதில் ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் ஒரு 10-25 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்துக்கும் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கும் ஒரு சில மாற்றங்கள். மல்டிப்ளெக்ஸ் வந்ததுக்கப்புறம் காணாமல் போன சில விஷயங்கள். சினிமா பார்க்க வர்றவங்களுக்கு ஒரு கலாச்சாரம் இருந்தது, அதில் வந்த மாற்றம் அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஒரு உதாரணம் சொல்கிறேன், நான் பார்த்ததில்லை, நண்பர்கள் பார்த்தவர்கள்கிட்ட நான் வேலை செஞ்சுருக்கேன், அவங்க சொன்ன கேட்டிருக்கேன். உலகம் சுற்றி வாலிபன் சினிமா ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு, ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு இல்லை, அந்த காலகட்டத்தில் தேவி தியேட்டரில் அந்த படம் ரிலீஸ் ஆகுது. தேவி தியேட்டரில் டிக்கெட்டு வாங்கிறதுக்கு க்யூ நிற்பாங்க. அந்த டிக்கெட்டு வாங்குகிற க்யூ தியேட்டருக்குலேருந்து வளர்ந்து வளர்ந்து வெளியே போய் அண்ணா சிலையெல்லாம் தாண்டி பல்லவன் சாலைக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த பெரியார் சிலை வரைக்கும் நிற்குமா. வந்தவங்க சாப்பாடு கட்டிட்டு வந்து நிற்பாங்க. ஒரு ஷோவுக்கு டிக்கெட்டு கிடைக்கல அப்படின்னா அது முடிஞ்சிட்டா அடுத்த ஷோ வரைக்கும் அங்கே இருப்பாங்க. எப்போ டிக்கெட்டு கிடைக்குமோ அப்போ பார்த்துட்டு போவாங்க. அவங்களுக்குள்ளேயே ஆளை வச்சு மாற்றி 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 நின்றுட்டுருப்பாங்களாம். இப்படி ஒரு சினிமாவை ரசிக்கிற கூட்டத்தை இனிமே பார்க்க முடியுமான்னு தெரியல. அப்படியே ரசிகர்கள் இருந்தாலும் இப்படி ஒரு ஆர்வத்தோடு பார்க்க முடியுமான்னு தெரியல. இதில் ஒரு விசேஷம் என்னென்னா, நிறைய தியேட்டரில், அது இப்போவும் கிராமங்களில் இருக்கிற தியேட்டர்களில் இப்போவும் கொஞ்சம் மிச்சம் மீதி இருக்குது, தியேட்டருக்கு இணையான நீளத்தில் க்யூ நிற்கிறதுக்குன்னு குகை மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க. அதுவும் சின்ன டிக்கெட்டுக்கு தான், ரெண்டு டிக்கெட்டுக்கு வச்சுருப்பாங்க, மீதி பால்கனி மாதிரி இருக்கிறதுக்கு உள்ளே பெரிய உள்ளே விட்டுருவாங்க. அந்த குகை உண்மையாக சொன்னால் சினிமா தியேட்டரை விட அதிகமான நிலமாக இருக்கும். அதுக்குள்ளே முதல்ல வந்து நின்றுட்டால் ஓரளவுக்கு அதுக்கு முடிகிற வரைக்கும் இருக்கிறவங்க எல்லாருக்கும் டிக்கெட்டு கிடைக்கணும் ஒரு நம்பிக்கை இருக்குது. இதுக்காகவே காலையில் 10 மணி படத்துக்கு 8 மணிக்கு முன்னாடி வந்து நிற்போம். நானும் நின்றுருக்கேன். 8 மணிக்கு அந்த குகையோட கேட்டை திறக்க மாட்டாங்க, அவன் எப்போ திறப்பான்னு காத்துட்ருக்கணும். அவர் 8:30 திறந்த உடனே அதுக்குள்ளே அடித்து பிடிச்சி உள்ளே போய் நிற்கணும். அங்கே போய் நின்று மணிக்கணக்காக காத்திருக்கணும். இங்கே ஒரு சிறப்பு என்னென்னா, அநேகமாக ஒரு ஏரியாவில் இருக்கிற எல்லா தியேட்டருக்கும் போகிற சினிமா ரசிகர்கள் ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. முதல் நாளே பார்க்கணுன்னு ஆசைப்பட்ட ஒரு கூட்டம் இருக்கும். என்ன மாதிரி அப்படிப்பட்டவங்கெல்லாம் அந்த முதல் நாள்லேயே இருப்பாங்க, அடித்து பிடிச்சிட்டு இருப்பாங்க. இவங்களை ஒவ்வொரு படத்துக்கும் நம்ம பார்க்க பார்க்க ரயில் ஸ்நேகம் மாதிரி இந்த சினிமா க்யூவில் ஒரு ஸ்நேகம் வளர்ந்துட்டுருக்கும். எனக்கு அப்படி நிறைய நண்பர்கள் அப்போ இருந்தாங்க. அது மாதிரி ஒரு சினிமா ஸ்நேகம், ஏன்னா அந்த கூட்டத்தில் நிற்கும் மணிக்கணக்கு நிற்கும்போது எதை பற்றி பேசுவோம், சினிமாவை பற்றி தான் பேசுவோம், சினிமாக்களை பற்றி தான் பேசுவோம். சினிமாவில் கிசு கிசுலேருந்து ஆரம்பித்து டெக்னிக்கல் விஷயம் வரைக்கும் எல்லாமே அங்கே தான் படித்து கற்றுக்கிட்டோம். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இனிமே வருமானு தெரியல. மன்னன் படத்தில் இதை ஒரு காட்சியாகவே வச்சுருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச சினிமாவில் இதை பதிவு பண்ண ஒரு காட்சி மன்னன் படத்தில் ரஜினியும் கவுண்டமணியும் சேர்ந்து டிக்கெட் வாங்க போகிறது தான். அதெல்லாம் நடந்த விஷயந்தான். இதை சொல்லும்போது ஒரு அதோடய எக்ஸ்ட்ரீம், அதோடைய உச்சகட்டத்தையும் சொல்ல வேண்டியிருக்கு. கோயம்புத்தூரில் இணைந்த கைகள் படம் வெளியாகும் போது அந்த க்யூவில் அடித்து பிடிச்சி நிற்க வேண்டிய ஒரு கூட்டத்தில் ஒரு ரசிகர் இறந்தே போயிட்டார். அந்த கூட்டத்திலேயே ஒருத்தர் இறந்ததையும் கண்டு கொள்ளாமல் மற்றவங்கெல்லாம் க்யூ நின்றுட்டு படம் பார்க்க தான் போனாங்க. எல்லாம் போன டிக்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் செத்து போனவங்க எல்லோரும் பார்த்தாங்க. அந்தளவுக்கு வெறுத்தனமான ஒரு கூட்டம். இந்த கூட்டம்லாம் வெறும் சினிமா நடிகர்களுடைய ரசிகர்கள் மட்டும் கிடையாது, சினிமாவுக்கான ரசிகர்கள். அதுதான் இதில் முக்கியமாக நான் சொல்ல வர்றது. ஒரு ரஜினி படத்தில் ரஜினி ரசிகர்கள் மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கலாம் கிடையாது, மற்றவங்களும் இருப்பாங்க. இன்னும் பிடிக்காதவங்க கூட அதிகமாக இருப்பாங்க. என்ன எப்படி இருக்குதுன்னு பார்க்கறதுக்காகவும் குற்றம் சொல்கிறதுக்காகவும் படம் பார்ப்பாங்க. ஆனால் எல்லாருமே படம் பார்க்க வருவாங்க. இதுக்கு இன்னொரு காரணம், பொழுதுபோக்குன்னா சினிமாவை தவிர வேறு எதையுமே இல்லை அப்படிங்கிற எண்ணம் எல்லா மனசுலையும் இருக்கிறதுனால சினிமாவை தான் பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. இன்னொன்று, இந்த மாதிரி காலகட்டத்தில் சினிமா பார்க்க வரும்போது கட் அவுட்டுன்னு ஒரு இருந்தது. இப்போ இருக்கிற கட் அவுட்டில் ஒரு ஏரியாவில் எல்லா படத்துக்கும் வரிசையாக கட் அவுட் இருக்கும். நீங்கள் பழைய சோஷியல் மீடியாலாம் பார்க்கலாம், பழைய ஃபோட்டோஸ் எல்லாம். மவுண்ட் ரோட்லெல்லாம்
நம்ம யாத்திரை ஒரு பயணம் போயிட்டு இருந்தால் இங்கிருந்து அது வரைக்கும் இந்த முனையிலேருந்து அந்த முனை வரைக்கும் ஒரு 50 கட்டவுட்டரை பார்க்கலாம். ஒவ்வொரு படம், வந்த படங்கள், வரப்போகிற படங்கள், 100 நாள் படங்கள், ஓடிட்டுருக்கிற படத்தில் வெள்ளி விழா படங்கள், இதையெல்லாம் பார்த்துட்டு போகிறதே ஒரு ஆச்சரியமாகவும் அபூர்வமாகவும் இருந்த ஒரு காலகட்டம். இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும், முக்கியமாக ஆந்திரா, தமிழ்நாடு, கர்நாடகா அப்படி இருந்தாங்க. இந்த கூட்டத்தில் நிற்கிறவங்களுக்கு டிக்கெட்டு கிடைக்கலன்னா அவங்க கண்டிப்பாக உடனே அடுத்த தியேட்டருக்கு ஓடிடுவாங்க. ஏறக்குறைய அதே டைமில் தான் இருக்கும். ஒரு படம் முடிச்சுட்டு இன்னொரு படத்துக்கு ஓடுவாங்க. இப்படி எங்கே போனாலும் இந்த பார்த்த முகங்களும் நண்பர்களுமே அந்த ஏரியாவிலேயே இருப்பாங்க. இந்த கலாச்சாரம் மெல்ல மெல்ல இப்போ மாறி போயிடுச்சு. அதுவும் முக்கியமாக மல்டிப்ளெக்ஸ் படங்கள் வந்ததுலேருந்து, கம்ப்யூட்டரில் டிக்கெட் புக் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து இந்த க்யூ நிற்கிறது இல்லாமல் போயிடுச்சு. யார் டிக்கெட்டு வாங்கி எப்போ பக்கத்தில் வந்து உட்கார்றது கூட இப்போ யாருக்கும் தெரியாமல் போயிடுச்சு. எந்த ஒரு பிணைப்பும் ரசிகர்களுக்கு மத்தியிலும் இல்லாமல் போயிடுச்சு. படம் பார்க்க வரவங்களும் சரி, படம் பார்த்துட்டு இருக்கும்போதும் சரி, இப்போவும் ஒவ்வொருவரும் தனித்தனி தீவாக தான் இருக்கிறாங்க. அப்படி ஒரு மாற்றம் மல்டிப்ளெக்ஸால் வந்திருக்கு. ஒருவேளை இன்றைய தலைமுறையை சார்ந்த சின்ன சிறுவர்களுக்கு, இளைஞர்களுக்கு இப்படி ஒரு விஷயத்தை சொன்னால் அது ஒரு அதிசயமாக இருக்கலாம். ஆனால் இப்படி ஒரு கலாச்சாரம் சினிமாவில் இருந்தது அப்படின்னு சொன்னால் அதுதான் உண்மை.